எல்லாமே ஹவுஸ்ஃபுல்லாக புக்கிங் போயிட்டுருக்கு. நான் படத்தை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த படத்தோடைய கேமராமேன் அவர் ஒரு ரெண்டு வாரத்தை பேசுவார். எல்லாருக்கும் வணக்கம், என் பேர் தீபக் பாடி, இந்த படத்தோடைய கேமராமேன். இந்த படம் ஆக்சுவலாக நாங்கள் வந்து ரொம்ப என்டர்டெய்னிங்காக பண்ணோன்னு, மெயினாக கிட்ஸ் அட்ராக்ட் பண்ணோன்னு சொல்லி தான் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணியிருக்கோம். எல்லாரும் ஃபேமிலியாக வந்து நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் ஆல் யுவர் ரெஸ்பான்ஸ். டைரக்டர் பிரேமானந்த், இன்னைக்கு வெற்றி பட இயக்குனர், பத்திரிகை மற்றும் நண்பர்களுக்கு வணக்கம். ரொம்ப பேராதரவு கொடுத்துருக்கீங்க இந்த படத்துக்கு. நேற்று ப்ரெஷ் ஷோ பார்த்து நிறைய ட்வீட் பண்ணியிருக்கீங்க, இதனால் நிறைய க்ரௌட்ஸ் உள்ளே வராங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இது டிடி ரிட்டர்ன்ஸ் இல்லை, சந்தானம் ரிட்டர்ன்ஸு. இனிமேல் இந்த வெற்றி தொடரும். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. படம் முடிஞ்சிச்சு, திருப்பி பேசுறேன்னு சொல்லிட்டு படம் முடிஞ்சிருச்சு, எல்லாரும் வர்றாங்க, அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு தேங்க்ஸ் பண்ணுறது, அப்புறம் பேசுகிறேன். ஓகேங்களா? ஏன் எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்குறீங்க? திருப்பி அதை விட இது நல்லாவே இருக்குண்ணா, சூப்பராக இருக்குது, நல்லா காமெடி பண்ணி. அதில் கூட லைட்டாக அந்த அளவுலாம் இருக்காது, அதை விட இது செம்மையாக இருக்குது. காமெடி நல்லா அல்டிமேட்டாக பண்ணியிருக்காங்க, சூப்பராக, ரொம்ப நல்லா இருக்குது. நான் த்ரில்லர் சரி எல்லாமே செம காமெடி பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். சந்தானம் எப்பவுமே தெலுங்கு துறையிலேருந்து நல்லா தான் இருக்குது, இதுவும் நல்லா என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது. லாஸ்ட் வரையும் போர் அடிக்கும் போது நல்லா காமெடியாக இருக்குது. காமெடி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி தான், மற்றபடி எதுவும் இல்லை. எல்லாருமே நல்லா கதையோடு சேர்ந்த காமெடி தான், எல்லாமே ஃபுல் அண்ட் கேம் ஷோ மாதிரி தான். குட், படம் சூப்பராக இருக்குது சார். ரொம்ப நாள் பொறுத்து ஒரு நல்ல படம் பார்த்து திருப்தி இருக்குது. காமெடி படம் உக்காஞ்சிலேருந்து முடிகிற வரையுமே நல்லா காமெடியாக தான் இருந்தது படம். எல்லாருக்குமே வந்து ஸ்பேஸ் இருக்குது. சந்தான சார் மட்டும் வந்து படத்தில் பண்ணல, பட் கூட இருக்கிறவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுத்து எல்லாமே நல்லா காமெடியாக ஒரு ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். ரொம்ப தீலாகவும் இல்லை, படத்தில் வந்து ஒரு டபுள் மீனிங்லாம் எதுவுமே இல்லாமல் சூப்பராக காமெடி பண்ணியிருக்காரு. ரொம்ப நாள் பொறுத்து இது ஒரு நல்ல படமாக இருக்குது, சூப்பராக இருந்தது சார். த்ரீ செம்மையாக இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோடு விழுந்து விழுந்து சிரிப்பீங்க. அருமையா இருக்கு, குழந்தைகளோட பாருங்க, அப்பா அம்மாவோட வந்து பாருங்க, லேடிஸ் வந்து பாருங்க, பேரண்ட்ஸ் வந்து பாருங்க. உண்மையிலே சொல்ற சந்தானம், சமீப காலமாக உன்னோட படங்கள்லாம் எதுவும் பெருசா போகாம இருந்துச்சு. நீ விட்டத புடிச்சு உன்னை சுத்தி இருக்கிற நண்பர்கள் உன்னை தூக்கி விட்டுட்டாங்க. அதாவது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இணைந்து பார்க்கக்கூடிய இந்த படத்தை அருமையாக இருக்குது. ஃபைட்டு ஃபைட்டும் அருமையாக இருக்குது. அரிமா சார் சூப்பராக பண்ணியிருக்கீங்க, சாங்கு சூப்பர், காமெடி அந்த காமெடி எழுதுன ஓல் டீமுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ண அனைத்து சேனல்கள் என் மனமார்ந்த நன்றி. படத்தை வந்து பாருங்க. நன்றி நன்றி நன்றி. ரசிகர்களுக்கு எப்படி கொடுக்கணும் அப்படின்றத ஃபுல்லாக யோசித்து அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது கொடுத்தது வந்துட்டு அதாவது ஜோனிலே வந்துட்டு ஆர்ஆர் என்னும்போது கேர்ஃபுல்லாக காமெடி எல்லாமே ஆர்ஆர் கெடாமல் பார்த்துக்கிற அளவுக்கு வந்துட்டு அவர் வந்துட்டு இந்த மூவியை கொண்டு போயிருக்காரு. ரொம்ப அருமையாக கொண்டு போயிருக்காரு. ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம், பசங்களோடு வந்து பார்க்கக்கூடிய படம், ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வந்துட்டு இன்னைக்கு ஃப்ரைடே சாட்டர்டே சண்டேலாம் கண்டிப்பாக டிக்கெட்ஸே வந்து அவைலபிள் இருக்காது, அந்த அளவுக்கு ஃபுல்லாக வந்துட்டு ரன் ஆகும். சூப்பராக பண்ணியிருந்தாங்க. காமெடி ஹாரர் த்ரில்லர் இது எல்லாமே நல்லா இருந்துச்சு, எல்லாமே சூப்பராக இருந்துச்சு, ரெண்டுமே நல்லா இருந்துச்சு, சொல்ல முடியல. அவ்வளோ கரெக்டாக ஒரு மாதிரி ஒரு பரபரப்பு அந்த மாதிரி சூப்பராக தான் போச்சு. எல்லாருமே பார்க்கலாம், அது எத்தனை வாட்டி வேணால் பார்க்கலாம், அவ்வளோ சூப்பராக இருக்கு. 10 out of 10 க்ரைம் மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டு அதையுமே ஃபன்னாக எடுத்துகிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து செகண்ட் ஆஃப்ல ஹாரர் மாதிரி கொண்டு வந்தாங்க, அதுவுமே பார்த்தீங்கன்னா ஃபன்னாக தான் இருந்துச்சு, காமெடியாக இருந்துச்சு. ஈச் அண்ட் ஒவ்வொரு காமெடியன்ஸ் வந்து ஃபன்னாக தான் கொண்டு போனாங்க, நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக எல்லாரோட கேரக்டர்ஸுமே அது தெளிவாக தெரிஞ்சிச்சு, பக்காவாக தெரிஞ்சு, எல்லாரோட காமெடிஸுமே ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ நல்லா இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். இல்லை நான் அப்படி சொல்ல மாட்டேன், எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க, எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. வில்லன்ஸுமே ஆக்சுவலாக இதில் காமெடி தான் பண்ணுறாங்க, வில்லன்ஸ் வில்லன்ஸ் மாதிரி இல்லை, சும்மா காமெடியாக இருக்குது. ஆக்சுவலாக யாராச்சும் ரொம்ப காமெடி மூவி பார்க்கணும் அப்படின்னா இந்த மூவி வந்து பார்க்கணும். ஆ, இது ஒரு பெரிய கம்பாக்காக இருக்கும். கூட்டமா வராங்க, சேலத்து கள்ளக்குறிச்சியில இறக்கிட்டீங்களா கமலா தியேட்டருக்கு தெரியல, அதனால படம் பயங்கரமா இருக்கு. வன்னியர்கள் அப்படின்னாலும் படமா பயங்கரமா இருக்கு, படம் சூப்பரா இருக்கு, வேற மாதிரி இருக்கு, வேற ஒரு சந்தானத்தை பாக்குற மாதிரி இருக்கு. நீங்க மறுபடியும் வந்து ஒரு
ஹீரோவோட சேர்ந்து காமெடி என்ன பண்ணா ஒரு வேற மாதிரி ரோல் பண்ணா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மைனஸ் பாயிண்ட்லாம் எதுவுமே இல்லை. ஸோ சூப்பராக இருந்துச்சு, ஃபேமிலியோட என்ஜாய் இருக்கு. படம் வந்துட்டு ஒரு டார்க் காமெடி பேஸ் பண்ணி இருக்கு. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு ரொம்ப ரொம்ப கிரிஞ்சா இருக்கு, செகண்ட் ஹாஃப் ஓரளவுக்கு நல்ல ஒரு கிரிஞ்சு இல்லாம நல்ல காமெடியா நல்லா ஃபன்னா போகுது. ஆக்சுவலா கொஞ்சம் கிரிஞ்சா இருந்தாலும் செகண்ட் ஹாப் நல்லா மெயின்டைன் பண்ணிட்டாங்க. மியூசிக் ஹாலிவுட் மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு.